மார்கழித்திங்கள் ஆண்டாள் நோன்பு நூற்க எண்ணிய பொழுது தானே நல்ல நாளாக அமைந்துவிட்டது. மார்கழி மாதம் கண்ணன் கீதையில் மாதங்களுள் நான் மார்கழியாவேன் என்று சிறப்பு எய்திய மாதம். வளர்விரை பௌர்ணமி நிறைந்த நாள். தேவர்களுக்கு மார்கழி மாதம் விடியற்காலையாகும். இந்த நன்னாளில் தன்னையொத்த சிறுமியர்களை அழைத்துச் சென்று நதியில் நீராடி கண்ணனை வழிபட புறப்பட்டாள். சிறுமியர்களே, நீங்கள் முன்பு கண்ணனோடு விளையாடியவர்கள். பருவம் வந்தவதும் பெரியோர்கள் தடுத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களே நாட்டிற்கு மழையை வேண்டி கண்ணனோடு சென்று நோன்பு நூற்க அனுமதித்து விட்டார்கள். எனவே மகிழ்ச்சியினால் முகப்பொலிவுடன் விளங்குகிறீர்கள். வழிபாட்டிற்கு தேவையான புலநடக்கத்தோடு சிறந்த திருவாவரணங்களை சூடிய நேரிழியினர் நீங்கள். நமது ஆயர்பாடியோ பசுச்சொல்லம் நிறைந்தது. நீங்களோ கண்ணனோடு சேரும் பேரின்ப செல்வத்தை பெற விழைகின்றவர்கள். நம் கண்ணனோ எவ்வித குறையும் இல்லாதவன். கண்ணன் பிறப்பதற்கு முன் பரம சாதுவாயிருந்த நந்தகோபர் இப்பொழுது மிக கொடியவராகிவிட்டார். ஏன் தெரியுமா? நம் கண்ணனுக்கு எவ்வித ஆபத்து நேரிடக்கூடாதே. ஈ எறும்பு வந்தால் கூட கூறிய வேலினால் அகற்றி விடுவார். இவ்வாறு பலத்த பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்ட கண்ணனை நம்மோடு நோன்பிற்கு அனுப்புவார்களோ என கவலை வேண்டாம். அவன் யசோதை இளஞ்சிங்கமாயிற்றே. ராமனை பெற்ற மன்னுபுகழ் கோசலை போன்று கண்ணனை பெற்ற பேரு உடையவள் யசோதை. கோசலை ராமனை பக்தரான முனிவரோடு காட்டிற்கே அனுப்பியிருக்க யசோதையை நம்மோடு அவனை அனுப்ப தயங்க மாட்டாள். ஏன்? இவன் சிங்கமாயிற்றே. சிம்மாவதாரம் எடுத்த நாராயணன் தானே. இவனுடைய நீருண்ட மேகம் போன்ற மேனியழகம், அன்றலர்ந்த செந்தாமரை போன்று செவ்வரியோடிய நீண்ட திருக்கண்களின் அழகம் நம்மை கவர்ந்து அவனோடு நோன்பு நூற்க தூண்டுகிறதே. அவன் முகம் பௌர்ணமி நிலவில் கதிரவனின் ஒளியை பாய்ச்சினால் போல தீயோரை நசுக்க சூரியன் போன்றும், பக்தர்களாய நம்மை மகிழ்விக்க வெண்ணிலா போன்றும் காட்சி தருகிறதே. எனவே அச்சமின்றி அவனோடு சென்று நோன்பு நூற்போம். நாராயணனாம் கண்ணனோடு கூடி பகவத்கைங்கரியத்தை தொண்டை செய்வது இதனால் பேரின்ப பெருவாழ்வை பெறுவோம். விரைந்து வாருங்கள் என அழைக்கிறான்.